ருத்ரதாண்டவம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மோகன்ஜி அவரோட டைரக்ஷன்ல, ரிச்சர்ட் ரிஷி, கௌதம் பாலசுப்ரமணியன் இவங்களோட நடிப்புல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பத்தின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. படம் செகண்ட் ஆஃப் சம்மர். அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை எப்படியெல்லாம் ஒரு பிசிஆர் ஆக்ட் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க, இது நல்லபடியா எடுத்திருக்காங்க. தல பிரித்தாலும் சூழ்ச்சி பண்றாங்களே, வெளுத்து வாங்கிருக்காங்க. தல எப்படி போதை பொருட்கள் எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி போன் வந்து பசங்க எப்படி கேம் அடிக்ட் என்னெல்லாம் பண்றாங்க, அதை பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க. ஜிவிஎம்மே, ராதா ரவி, ரிச்சர்டு, தம்பி ராமையா, அவங்க நாலு பேர் பின்னிட்டாங்க. அம்பேத்கர் வந்து ஒரு சாதிக்கு மட்டுமான ஆளு கிடையாது, எல்லா சாதிக்குமான ஆளு, கொண்டாடப்பட வேண்டிய ஆளு அம்பேத்கர். அது தெளிவா சொல்லிருக்காங்க. அருமையான படம், எல்லாரும் படம் நல்லா இருந்தது, உண்மையா எடுத்திருக்காங்க. இது இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளாப் பண்ணி இது பண்ணது இந்த படம் தான். முக்கியமாக பசங்க பார்க்குற வேண்டிய படம் இது. அம்பேத்கரை வந்து தப்பாக பேசுகிறவங்களுக்கு வந்து மட்டும்தான் இது வந்து ஜாதி படமாக கன்வே ஆகுது. யாருக்குமே இது வந்து ஜாதி படமாக வந்து கன்வே ஆகாது. இது படம் வந்து தரமாக இருக்குது சார். படம் வந்து தலை பொண்ணு பெற்றுக்கிறியா? பொண்ணு பெற்றவங்களாம் அந்த படத்தை வந்து பாரு. படம் வந்து தரமாக எடுத்துருக்கிற போல. அதாவது வந்து திரௌபதி படம் எடுக்கும்போது கூட மேக்கிங் பண்ண தெரியல மோகனுங்க சொன்னாங்க. ஆனால் இந்த அளவு வேற லெவலில் பண்ணியிருக்கா போல. உண்மையான படம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நல்லா இருக்குது. இவர் வந்து மோகன் வந்து போதைக்கு அடிமையாக இருந்ததை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். இது உண்மையான சம்பவம், கண்டிப்பாக அனைவரும் திரையில் பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல சார், வேற லெவல் தரலாம். மோகன் ஜி என்ன கலைக்கிட்டார்ல, சூப்பராக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. திரௌபதிக்கு எப்படி வந்து எல்லா பெற்றோர்களோ பெண்களை கூட்டு போய் காமிச்சிங்களோ, அது மாதிரி பசங்களை கூட்டு போய் காமிங்க. ஏன்னா பசங்க எப்படி கெட்டு போகிறாங்க, எப்படி போதைக்கு அடிமையாகிறாங்கன்னு இதில் நல்லா காமிச்சிருக்காரு. மோகன்ஜி செம கெத்து பண்ணிட்டாரு. ஜிவிஎம் கார் ரெண்டு மூணு தடவை பாக்கலாம். ஓகே, மியூசிக் இதெல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பரா இருக்கலாம், நான் எதிர்பார்த்தது நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கு, படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜிவிஎம் வேற லெவல் பண்ணிருக்காரு, அருமையா இருக்கு. எல்லாமே நல்லா தானே இருக்கு, அதாவது இது எல்லாமே நல்லா தான் இருக்கு, குறை எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா. ரொம்ப தெளிவான படம் ப்ரோ. அம்பேத்கரை பத்தி தாழ்வா பேசினாங்கன்ற மாதிரி இருக்கு, ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐயாவை பத்தி எப்பவுமே உயர்ந்துதான் பேசியிருக்காங்க. பிசிஆர் ஆக்டை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சாதிய பாகுபாடோ மத பாகுபாடோலாம் கிடையாது, இருக்கிற உண்மையை உண்மையாக சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு அவேர்னஸ் படம், காலத்துக்கு தேவையான அற்புதமான படம். இப்போ நடக்கிற பிரச்சனைகளை, இந்த ஜென்ரேஷனில் நடக்கிற பிரச்சனைகளை நல்லா வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. சாதியை பற்றியோ இல்லை மதத்தை பற்றி யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ, எந்தெந்த அரசியல் தலைவர்கள் பண்ணுறாங்களோ, அது எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக அதத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மதத்தை பற்றிலாம் எதுவுமே தப்பாக பேசல, ஜாதியை பற்றி எதுவுமே பேசல, கரெக்டாக காமிச்சிருக்காரு. பிசிஆரை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறத கரெக்டாக காமிச்சிருக்காரு. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், படம் சூப்பர். இல்லை படத்தை அவரோட ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தை விட இந்த படம் மேக்கிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம், ரெண்டு வாட்டி பார்க்கலாம் படம். கண்டிப்பாக படம் அருமையான படம், எல்லாரும் வந்து பார்க்கணும். எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள், அப்பா அம்மாவோட வந்து பார்க்க ஒரு சிறந்த படம். நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குது. யாரும் பிரிக்க நடக்கிறவங்க மத்தியில் எல்லாரையும் சேர்க்க நினைக்கிறாரு மக்களை. ஒரு உண்மையை பேசுகிற படமாக இருக்குது, நல்லா இருக்குது. உண்மையாக அவர் தவிர வேறு எதுவும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நல்ல ஒரு கதையை சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணும். லேடிஸ் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் ஜாதி படம் மதம் படம்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்ஸ் கலாச்சாரம் இன்னைக்கு இவ்வளோ நடக்குதுன்றத இன்னும் தெளிவுபடுத்தியிருக்கா போல். நல்லா இருக்குது படம், எல்லாரும் வந்து பாருங்கள். முக்கியமாக இந்த படத்துக்கு அப்புறம் ஏதாவது மாறுபாடு ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். மோகன்ஜி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இது சமூகத்துக்கு ஒரு பாடம் தான். இது சோஷியல் மீடியாவுக்கு நல்ல தேவையான திரைப்படமாக இருக்குது. கர்ணன் அசனனை எப்படி கொண்டாடினாங்களோ அதோட 10 மடங்கு அதிகமாகவே மக்கள் கொண்டாடணும் இந்த படத்தை. தலைவர்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு எடுத்திருக்காங்க. ஆ, படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து கேஸ்ட் படமாக, ஏன்னா டைரக்டர் வந்து கேஸ்ட் ரிலேட்டடான டைரக்டர்ன்னு சொல்லிட்டு படத்தை சில பேர் பார்க்காமே படம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே, செகண்ட் ஹாஃப் செம்ம விருப்பம் போச்சு. செம்மையாக இருக்குது, மியூசிக்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஜிவிஎம் சாரை காட்டும் போதெல்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது. அவர் வில்லனாக இருந்தாலும் அவர் ரசிக்க வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இந்த மூவிக்கு அவர் மோகன்ஜி சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, ஜிவிஎம் சார் சப்போர்ட் பண்ணது ரொம்ப, இந்த படத்துக்கு ரிச்ச சார் விட வந்து ஜிவிஎம் சார் சப்போர்ட் பண்ணது நல்லாயிருக்கு. இல்லை, ஹீரோ ஆக்டிங் நல்லாயிருக்கு, அதில் இருக்க கதெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா ஜிவிஎம் எப்படி பண்ணி நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். மதம் ஜாதி அந்த மாதிரிலாம் எதுவும் அது எப்படி சொல்றது தெரியல. எல்லாருக்குமே எல்லாம் நம்ம ஒன்று தான் அப்படிதான் நினைக்கணும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே தான் பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது படம். படம் எல்லாமே வந்து சமூகத்தில் நடக்கூடிய பிரச்சனைகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் வந்து ட்ரக்ஸுக்கு, பப்ஜிக்கு,
இந்த மாதிரி வந்து கேம்ஸுக்கெல்லாம் அடிமையாகக்கூடாது, நல்ல இளைஞர்கள் வந்து உருவாகணும், அவங்க ஃப்யூச்சரில் பாய் அடைகிறாங்க இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி, அந்த மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. ருத்ரதாண்டவம் படத்தை பற்றின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எது இருந்தாலும் கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமாடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.